ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க மனப்பெண் சமையல். இன்னைக்கு உங்க மனப்பெண் சமையல்ல ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா, ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்டான மசாலா ஆட் பண்ணி எப்படி மஷ்ரூம் 65 போடுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம மனப்பெண் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மஷ்ரூம் 65 நல்லா ட்ரையான கடாய் வச்சுக்கோங்க. ஒரு பட்டை மூணு லவங்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் அதிகமாக மெடிசனுக்காக நான் சேர்க்குறேன். கிராம்போட அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பூண்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடுங்க. ட்ரை ஃப்ரை பண்ணணும். ஓரளவுக்கு செவந்த பிறகு இதை வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இது வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா ஸ்மெல் வருது. நல்ல ஒரு ஸ்பைசி ஸ்மெல், சூப்பரா இருக்கு. இது நல்லா பேஸ்டா வந்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட 65 மசாலா ரெடி ஆயிடும். அடுத்து வந்து நம்ம மஷ்ரூம் 65 மேரினேட் ஆரம்பிச்சிடலாம். மிக்சிங்க்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் எப்பயுமே வாங்கின உடனே செஞ்சிடணும். நான் வந்து ஒரு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சேன், ஸோ கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ வந்து என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃப்ளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு, எல்லாமே 25 கிராம் சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரும் எல்லாமே. 100 கிராம் மஷ்ரூம்க்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு. அடுத்து பாத்தீங்கன்னா மெயினான ஒரு திங் மஷ்ரூம்க்கு பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் மட்டும் பார்த்து ஊத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தனியா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு சில்லி பவுடர், எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா, நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா 65 மசாலா. இதில் சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் ப்ளஸ் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ப்ளஸ் கிராம்பு பட்டையோட ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மஷ்ரூமை நல்லா ஹைலைட் பண்ணும். இன்னும் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும், என்னென்னா உப்பு போடணும். எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணா நீங்க போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். பட் எல்லா ஃபுட்லயுமே நீங்க மஞ்சத்தூள் போட்டா ரொம்ப நல்லது. இப்ப நல்லா பைண்ட் பண்ணிடலாம். பைண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஊற வச்சுட்டா போதும். இப்ப நம்ம மேலினேட் பண்ணதை ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம், ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடுதலாக ஊற்றிக்கலாம். மினிமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை போட்டுடலாம். பாதி மஷ்ரூம் வெளியில தெரியணும், பாதி வந்து கோட்டிங் ஆயிருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு மஷ்ரூம் 65 அப்படின்ற ஃபீல் வரும். மொத்தமா மாவு போட்டு மூடிடாதீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கணும். நம்மளோட மஷ்ரூம் 65 பாத்தீங்கன்னா இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, அதாவது குறிப்புன்னு கூட சொல்லலாம், அது என்னென்னா, மஷ்ரூம்க்கு மட்டும் 65 பண்ணும்போது மசாலாஸ் எல்லாமே கரெக்டாக போடுங்க. கொஞ்சம் அதிகமாக இல்லை கொஞ்சம் கம்மியாச்சுனாலும் உங்கள் மஷ்ரூம் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஆகிடும். கரெக்டாக மசாலா போட்டிங்கன்னா இதை விட டேஸ்டான மஷ்ரூம் 65 உங்களுக்கு இருக்கவே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி லைம் ஜூஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுங்க, ஓவராக புளிப்பும் ஆகிடக்கூடாது. ஓவராக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான புளிப்பும் இருக்கக்கூடாது, கரெக்டாக போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் லெமன் ஜூஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட் லெமன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி லெமன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா தயிர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். மஷ்ரூம் இருக்குதுல்ல, செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி அது, அதுவும் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ல வந்து சிக்கன் 65 மாடல் நம்ம மஷ்ரூம் 65 போட்டிருக்கோம். மசாலாஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65க்கு வேற, அது நம்ம வீடியோல நான் போட்டிருக்கேன். சிக்கன் 65 மஷ்ரூம் 65க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ப்ளஸ் ஹெல்த்தியான ரெசிபி கூட. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க. இந்த மாதிரியான ஹெல்த்தியான மஷ்ரூம் வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து அனுபவிங்க ஃப்ரெண்ட்ஸ்.